தூத்துக்குடி மேற்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முதியோர் இல்லத்திற்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வீட்டிலேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பல்வேறு தன்னார்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் அம்மா மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், எம்எல்ஏ, கழக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இதன்படி தூத்துக்குடி மேற்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிஎம்பி காலனியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாலன், பகுதி செயலாளர்கள் ஆறுமுகம் அசோக்குமார், கொட்டாளமுத்து, இன்னாசி ஜான், தர்மராஜ், மாவட்ட பொருளாளர் பிரைட்டர், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் சண்முகக்குமாரி, மாவட்ட மீனவர் அணி தலைவர் முனியசாமி, மாவட்ட மீனவர் அணி செயலாளர் செவனர், அம்மா மாவட்ட செயலாளர்கள் சரவணகுமார், நவநீதகுமார், சந்தனகுமார், கனகராஜ், அருள் சுடலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.